உடல் உயிர் ஆவி எல்லாத்தையும் வச்சு வேலை பார்க்கணும். நான் சொல்லுவேன், எவனும் கேட்க மாட்டான். 2 லட்சம் செக்கு கொடுத்தாங்க, 60 வருஷம் வேலை பார்த்துங்கன்னா ரொம்ப பெருமையாக காலை தூக்கிட்டு அலைவாங்க. மணிக்கணக்காக வேலை பார்க்கக்கூடாது. அப்போ நம்மளை எவ்வளோ கேவலம் பேசும் வந்து நம்ம இல்லைனா அந்த வேலை நிற்கணும். அவதான் நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும் எல்லாத்துக்கும். அப்படின்னே நான் வந்து 17 கார்ப்பரேட் உலக லெவலில் சின்ன சின்ன கம்பெனி எல்லா கம்பெனிலையும் அந்த 24 வருஷம் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருக்கும் போது, இந்த மாதிரி ஒரு கம்பெனி உருவாக்கலாமே, இந்த மாதிரி டீம் உருவாக்கலாம், அந்த மாதிரி பேசலாமே, அந்த மாதிரி மீட்டிங் வைக்கலாமே, இந்த மாதிரி ஆட்களை கூட வைக்கலாமே இப்படின்னு எனக்கு தோணும். நான் சொல்லுவேன், எவனும் கேட்க மாட்டான். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி நான் எப்படி இருக்குன்னு நினைக்கணும், அந்த மாதிரி ஒரு எம்எம்ஜி உருவாக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி டீம் இருக்கணும், மக்கள் இருக்கட்டும் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்பெஷலாக வந்துட்டு டீம் வந்து பணத்துக்காக வேலை பார்க்கக்கூடாது. அந்த விஷயம் டீமுக்குள்ளே ட்ரஸ்ட் இருந்துச்சுனா வைங்களேன், டீமுக்குள்ளே ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு நம்பிக்கை, ஒருத்தர் ஒருத்தர் நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் பயங்கரமாக போகும். அதே மாதிரி டெடிக்கேட்டடாக இருக்கணும். வெறும் காலையில் ஆஃபீஸ் வந்து வேலை பார்த்தோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி என் டீம் இருக்குது. மணிக்கணக்காக வேலை பார்க்கக்கூடாது. உடல் உயிர் ஆவி எல்லாத்தையும் வச்சு வேலை பார்க்கணும். அது என் டீம்கிட்ட நான் பார்க்குறேன். அவங்களோட செல்ஃப் க்ரோத் இருக்கணும். வெறும் கம்பெனிக்கு வேலை பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது, செல்ஃப் க்ரோத் இருக்கணும் பார்க்குறேன். ஸோ அவங்க செல்ஃபாகவும் க்ரோ ஆகிட்டு அவங்களும் டெவலப் ஆகிட்டுருக்காங்க. அந்த விஷயம் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இன்னொரு லீடர்ஸை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அதே மாதிரி எல்லோரும் அவங்கவுங்க லீடர்ஸை அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு உருவாக்குறாங்க. அதே மாதிரி ஒருத்தரை பாராட்டும் போது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பொறாமப்படக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி பொறாம இல்லை, சந்தோஷப்படுறாங்க எல்லோரும். ஓப்பனாக சப்போர்ட் பண்ணுறது அந்த மாதிரி எல்லோரும் இந்த காரை க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு டீம். ஸோ என்னோடய கனவு நான் கம்பெனியில் அப்படி இருக்கும்னு நினச்சேன், அப்போ இவனும் இருக்க மாட்டேன்னா. பட் இப்போ இருக்கும்போது செம்மையாக இருக்குது. அப்போ நம்மளை எவ்வளோ கேவலம் பேசும், அப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் நினைக்கிற ஒரு சமுதாயம், நீங்கள் நினைக்கிற ஒரு டீம் வந்து உருவாக்க முடியும். மேக தருங்க. நான் வந்து என்ன பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, நான் நிறைய கார்ப்பரேட்ல வேலை பார்க்கும்போது டீம் சப்போர்ட்டிவாக இருக்கணும், ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், ஒருத்தர் பாட்டினா ஒருத்தருக்கு பரமாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து என் கம்பெனியில் யாரும் இனியை வந்து பெருசாக நினைக்கல. இனியை இவன் என்னடா சின்ன பையன் வேணுதோ சொல்லிகிட்ருக்கான், கார்ப்பரேட் என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்லியிருந்தான். இன்றைக்கி அந்த விஷயத்தை தாண்டி எம்எம்ஜி இப்போ உருவாக்குன எந்த மாதிரி அன்பாக பாசமோ நம்பிக்கையாக ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம், அந்த சமுதாயம் வந்து இன்றைக்கி உருவாகிட்டு இருக்கு. இதை பற்றி யாருக்கும் எதுவும் கமெண்ட்ஸ் தான் சொல்லலாம். நீங்கள் ஒவ்வொரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ண அந்த அனுபவங்களும், இங்கே எம்எம்ஜியில் ஒர்க் பண்ண அனுபவங்களும் ஷேர் பண்ண முடியுமா? எல்லோரும் சொல்லுவாங்க, வாழ்க்கை வந்து நான் நினச்ச மாதிரி வந்துருச்சு, நினச்ச மாதிரி மாறிட்டு அப்படின்னு சொல்லி. என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிறதுனா, நான் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினச்சி கூட பார்க்கல. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் நான் கிடச்சிருக்குன்னு நினைப்பேன். கார்ப்பரேட்டில் எல்லாருக்கும் தெரியும் எப்படி இருப்பாங்க, ஒரு வேலை செய்யலாம் என்ன சொல்லுவாங்க, அந்த ஃபாலோப் எப்படி இருக்கும், அது ரொம்ப ஒரு மாதிரி டாமினேட்டிக்காக அந்த மாதிரி இருக்கும். நான் இன்னை வரைக்கும் இங்கே வந்து பார்த்ததில்ல, இந்த வரைக்கும் ஒரு நாள் கூட அந்த மாதிரி எங்கேயுமே ஃபீல் பண்ணதில்லை, ஃபீல் பண்ண வச்சதில்லை. சேராக இருக்கட்டும், மேமாக இருக்கட்டும், எல்லாருமே சரி. ஸோ இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் வந்து ஒரு கார்ப்பரேட்டில் எல்லா இடத்துலையும் இருந்துச்சு அப்படின்னா, இது மோரார்லெஸ் அந்த கம்பெனிக்கான க்ரோத்து, அவங்க எல்லாம் மேலே வருவாங்க. இந்த எம்ப்ளாயிஸ் நல்லா இருந்தாங்க அப்படின்னா கம்பெனி மேலே போகும். அப்படி தான் இது பார்க்கணும் இல்லையா? இது ஏன் வெளியில் மாற்றி பார்க்குறாங்க அப்படின்றது இங்கே வந்ததுக்கப்புறம் புரிஞ்சுது. சார்கிட்ட கேட்கும்போது இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாம் எம்ப்ளாயிஸ் கிடையாது, நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஓனராக இருந்து இது நடத்துங்க. அப்போ தான் வந்து அந்த பிஸ்னஸ் ஓனர் மைண்ட் செட்லேருந்து நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இது இன்னும் இங்கங்கே அடுத்தடுத்த லெவல் கொண்டு போகலாம் அப்படின்றது திங்கிங் வரும். கடைசி வரைக்கும் கூலும் கஞ்சும் குடிச்சிட்டு வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கும் முன்னேற முடியாதுன்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் எத்தனை கம்பெனியில் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு தெரியாது. எத்தனை எம்டிஸ், எத்தனை மேனேஜர்ஸ் சொல்லி கொடுப்பாங்கன்னு தெரியாது. தான் நல்லா இருந்தால் போதும், தான் சம்பாதிச்சா போதும், கீழே இருக்கவனும் மேலே வந்துடுறது, இப்படி தான் எல்லோரும் இருப்பாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு இது எதிர்பார்க்காத ஒரு கல்ச்சராகவும் எம்எம்ஜி வந்து சேர்ந்தது ஒரு பெரிய இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக நினைக்கிறேன். நான் வெளியில் இருந்துட்டு இங்கே இப்படி ஒரு கல்ச்சரில் இப்படி ஒரு ஒரு உலகத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. ஸ்டில் அந்த விஷயங்கள் இங்கே என்னென்ன விஷயங்கள் கிடைக்குதோ அதுக்குண்டான தகுதியான ஆளாக மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஆல்வேஸ் ஓடிட்டே இருக்கும். ஆனால் ஒரு யாரும் எந்த ஒரு கம்பெனிலேருந்து போன உடனே, ஆ ஓகே, ஆ நீங்கள் பாருங்கள் உங்கள் இஷ்டப்படி தான், ஆனால் நீங்கள் செய்யணும், என்னென்ன நீங்கள் கொண்டுட்டு வர முடியுமோ கொண்டுட்டு வாங்க, என்னென்ன நீங்கள் ஒர்க் செய்யணுமோ செஞ்சுக்கோங்க, எந்த கேள்வி கிடையாது, எந்த இது கிடையாது, ஆனால் கம்பெனிக்கு எப்படி க்ரோத் இருக்குன்னு பார்த்துக்குன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு கம்பெனியில் எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்றது தெரியாது. ஸோ வெரி ரெஸ்பான்சிபிளாக இங்கே வந்து ஃபீல் பண்ண வச்ச ஒரு விஷயம் தான் இங்கே பார்க்க முடியுது.
அது நம்ம கார்பரேட்ல வேலை பார்க்கும் பொழுது, கார்பரேட்டா இருக்கட்டும் இல்லைன்னா நார்மல் கம்பெனிஸா கூட இருக்கட்டும், ஒரு சின்ன ஃபர்மா இருக்கட்டும், எதுனாலும் கூட இருக்கிறவங்க ஒரு ஒர்க் அவங்களுக்கு தெரியும், அந்த ஒர்க் இப்ப நம்மகிட்ட வந்திருக்கும், அதை சொல்லி கொடுக்க கூட அவங்க ரெடியா இருக்க மாட்டாங்க. அங்க அப்படிலாம் இருக்கும் பொழுது இங்க எம்எம்ஜில எல்லாரும், இங்க உள்ள கல்ச்சர் ரொம்ப வித்தியாசம், இந்த ஒர்க் இவங்களுக்கு தெரியணும், இவங்க இல்லைன்னா கார்பரேட் கம்பெனி ஆஃபீஸ்லாம் நினைக்கிறது வந்து நம்ம இல்லைன்னா அந்த வேலை நிற்கணும், அவதான் நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும் எல்லாத்துக்கும் அப்படின்னே பாக்குறது. இங்க நான் இல்லைன்னா வேலை நின்றக்கூடாது அப்படிங்கிறத தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணி போவோம். அப்படிதான் நடந்துகிட்டும் இருக்கு. சார் சொல்லுவாங்க கிராஸ் கில்லிங், எல்லாரும் படிக்கணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி போயிட்டு இருக்கு. ஆஃபீஸஸில் வேலை பார்க்கும் பொழுது இன்னொருத்தங்க டெவலப் ஆகி போகிறத பார்க்க முடியாது, இன்னொருத்தங்க கிரெடிட்டை இன்னொருத்தங்க எடுத்துக்கிடுவாங்க அதையும் பார்க்க முடியாமல் அந்த மன கஷ்டம் எல்லாம் இருக்கும். இங்கே யாரும் எதையும் கண்டுக்கிறதே கிடையாது, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க போய்கிட்டே இருக்கிறது அப்படி போகும். எஸ், நான் மூணு இடத்துல வேலை பார்த்துருக்கேன். மூணு இடத்துல ரெண்டாவதாக ஒருத்தர்கிட்ட வேலை செய்யும் போது அவர்கிட்ட நான் இந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்கு தான் நான் இந்த வேலைக்கே வரேன் அப்படின்னு சொல்லி நான் ஜாயின் பண்ணினேன். ஒரு வருஷம் ஆயிட்டு, ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கே ரியலைஸ் ஆயிடுச்சு நான் அந்த வேலை மேலே மட்டும் ஃபோக்கஸ் இருந்தது, நான் அந்த வேலையை தெளிவாக பண்ணிட்டு இருந்தேன். அவங்க அந்த பர்பஸ் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அந்த நம்பிக்கை கொடுத்தாங்க, நானும் அந்த நம்பிக்கையில் போயிருந்தேன். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அது பண்ணலன்னா அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இல்லை, அந்த மாதிரி நம்பிக்கையில் வெளியில் வந்தேன். ஆனால் இங்கே நான் எம்எம்ஜியில் அந்த பார்க்குற விஷயம் வந்து என்ன நோக்கத்துக்கு என்ன விஷயத்துக்குங்களோ அதை நீங்கள் அட்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் தெளிவாக இருக்கீங்களா, அதுக்கு தான் அந்த எம்எம்ஜி ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி எந்த அவங்க என்ன நோக்கத்துக்கு வராங்களோ அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயமா பார்க்கறது நான் இது வெளியில் நாம் வேலை செஞ்ச வரைக்கும் அந்த இதில் பார்க்கல. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் என்னை இங்கே மாற்றிச்சு கொண்டுட்டு வந்துச்சு. ராகுல் சொன்ன மாதிரி அந்த விஷயம், அதாவது இட்ஸ் அ மியூச்சுவல் பெனிஃபிட், எம்ப்ளாயி வின் பண்ணணும், கம்பெனி வின் பண்ணணும், எம்ப்ளாயி கம்பெனி இருக்கிற கஸ்டமர்ஸ் அவங்களும் வின் பண்ணணும். இந்த மூணு பாயிண்டில் பண்ணுறது பார்க்குறேன்னா, நான் எல்லாத்தையும் அவங்க சொல்லுது நீங்கள் வந்து எம்எம்ஜிக்காக ஒர்க் பண்ணாதீங்க, உங்களுக்காக ஒர்க் பண்ணுங்கள், நாளைக்கு நீங்கள் எல்லாத்தையும் ஸ்டாண்ட் பண்ணி முடிக்க முடியுமா அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எஸ் அட் த சேம் டைம் எம்எம்ஜிக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், ஏன்னா பிகாஸ் இங்கே நம்ம படிக்கிறோம், இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் இதை படிக்கிறது லட்ச லட்சம் கொடுத்து படிச்சிருக்காங்க, நீங்களாம் கூட இருக்கீங்க. ஸோ எம்எம்ஜி கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், படிங்க, ரெண்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது. ரீசனாக நான் வந்து ஒரு கடையில் இந்த லோகோலாம் டிஷர்ட்டில் லோகோ பண்ணுறவங்ககிட்ட போய் பேசிகிட்டு இருக்கும்போது, நான் அஞ்சு கடை வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் எல்லாம் போயிடுச்சு, இப்போ ஒரு கடை தான் வச்சுருக்காங்க அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எல்லாரும் பண்ண மாட்டாங்க, நிறைய ஆர்டர் இருக்குது ஆனால் அது பண்ண தெரியல அப்படிமாங்க. நிறைய பிஸ்னஸ் வந்து நிறைய ஆர்டர் இருக்குது, பட் அதை எப்படி மேனுலேட் பண்ணி கரெக்டாக மேனேஜ் பண்ணி போகணும் அப்படின்னு தெரியல. என்னென்னு கேட்கும்போது, நான் ஆளுக்கு வேலைக்கு வச்சா வர ஆர்டரை செட் பண்ணி அவன் அப்படி தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிருந்தான் அந்த மாதிரி பேசும்போதும் நான் சொன்னேன், ஓகே அதனால தான் பண்ண முடியல அப்படின்னு நான் சொன்னேன். நீ வந்து அவனை கடைசி வரைக்கும் வேலைக்காரனாக வச்சிருக்கணும் நினைப்ப, கரெக்டாக இவனுக்கு 5000, 10000, 20000 கொடுத்து காலம் ஃபுல்லாக இவன் இப்படியே வேலை பார்க்க வைக்கணும். இப்போ காலம் அப்படி கிடையாது, எல்லாரும் நான் முன்னேறணும், நெக்ஸ்ட் லெவல் போகணும், பிரியலாம்னு நினைக்கிறாங்க. அதை ஓன் த்ரூவாக எப்படி பண்ண போகிறேன், நீ மட்டும் ஒரு கடையை அஞ்சு கடையாக்குன்னு நினைக்கும்போது வேலைக்கு வர மட்டும் கடைசி காலம் வரைக்கும் வேலை பார்க்கணும் எப்படி அப்படின்னு மூஞ்சி வச்சோன்னா அவனை ஒரு மாதிரி முழிச்சான், நீங்கள் யார் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை நான் பிஸ்னஸ் கோச் பண்ணிடுறேன், எப்போ நம்ம உட்கார முடியுமா, எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் என்ன டிஸ்கஸ் பண்ணி தரீங்களா, சரி பேசும் அப்படி சொல்லியிருக்கேன். எம்ப்ளாயும் அப்படி நினைக்கணும், அதாவது நம்ம போய் கான்ட்ரிபியூட் பண்ணோம், படிக்கணும், எல்லாம் டெவலப் பண்ணணும். நிறைய பேர் காலங்காலமாக இந்த பேசிவ் இன்கம் என்ன நம்ம எப்படி அதெல்லாம் ஒன்றும் தெரியாமல் காலம் ஃபுல்லாக கூலி பால வைக்கிறது ரெடியாக இருப்பான். நிறைய நம்ம பேரண்ட்ஸு நிறைய இவங்கெல்லாம் 60 வருஷம் 70 வருஷம் ஒரே கம்பெனி வேலை பார்த்து ரிட்டைர்மெண்ட் ஆகி எனக்கு மோதிரம் போட்டாங்க, எனக்கு 2 லட்சம் செக்கு கொடுத்தாங்க, 60 வருஷம் வேலை பார்த்துங்கன்னா ரொம்ப பெருமையாக காலத்தை தூக்கி விட்டு அலைவாங்க. நான் அந்த மக்கள் சொல்ல, பட் யாராவது விவரம் இருப்பாங்க, இல்லை நான் 60 வருஷத்துக்கு அப்புறம் என்ஜாய் பண்ணணும்னா எனக்கு இப்பவே லைஃப் என்ஜாய் பண்ணணும், இப்பவே சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களெலாம் நீங்கள் வேலைக்கு வைக்கணும் அப்படின்னா இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த விஷயம்லாம் புரியணும், நான் மட்டுமே சம்பாதிக்கணும், நான் மட்டும் பங்களா வாங்கணும், கார் வாங்கணும், பிஎம்டபிள்யூ வாங்கணும், ஜாகர் வாங்கணும், அதெல்லாம் முக்கியம் இல்லைடா. கூட இருக்கவங்களும் அதே மாதிரி வராங்களா, அவங்களையும் சந்தேகிக்க முடியுமா, அவங்க வாழ்க்கையும் டெவலப் பண்ண முடியுதா, அதில் ஃபோக்கஸ் பண்ணும்போது எந்த பிஸ்னஸும் சரி, எந்த எம்ப்ளாயும் சரி, எந்த கம்பெனியும் சரி, சிம்பிள் அந்த ஒரு நல்ல எண்ணம் மட்டும் போதும் எல்லாத்தையும் மாற்றும்.